1878 தமிழக வரலாற்றில் மறக்க முடியாத ஓராண்டு. சுதேசிகளின் அரசியல் எழுச்சியை ஒடுக்கும் நடவடிக்கைகள் அரங்கேறிய காலகட்டம். ஆங்கிலேய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கும் உள்நாட்டு பத்திரிகைகளை முடக்க அடக்குமுறை சட்டம் கொண்டு வந்தார் வைஸ்ராய் ஸ்டாலின். ஆங்கிலேய ஆதரவு பத்திரிகைகளின் அட்டகாசத்தை அடித்து நொறுக்க, சுதந்திரமற்ற அந்த நாட்களின் பத்திரிகை சுதந்திரத்தை மீட்டெடுக்க ஆறு நண்பர்களால் ஆரம்பமானது ஓர் சகாப்தம். த ஹிந்து ஆரம்பித்த நாள் முதல் த ஹிந்து இந்திய வரலாற்றின் பிரதி, இந்திய மக்களின் பிரதிநிதி, மக்களின் கருத்தை வெளிப்படுத்தும் ஓர் சாதனம். சூழலுக்கேற்ப மக்களின் கருத்தை செழுமைப்படுத்தியது. நியாயமும் நீதியும் கோட்பாடுகளாகின, நேர்மையும் உண்மையும் சூத்திரங்களாகின. மாறும் அரசியல் சாயங்களில் நிறம் மாறாமல், சுழலும் ஆண்டு சக்கரங்களில் இளமை மாறாமல், ஒவ்வொரு கணமும் புதியதாய் மக்களின் ரசனைக்கேற்ப அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப தன்னை இளமையாய் புதுப்பித்துக் கொண்டே இருந்தது த ஹிந்து. பன்முகம் படைத்த, எல்லோருக்கும் பிடித்த ஒரு தேசிய நாளிதழ் ஏன் தமிழ் பேசவில்லை என்பது தமிழ் சமூகத்தின் நீண்ட நாள் கேள்வியாயிருந்தது. த ஹிந்துவுக்கும் அந்த கனவு நெடுங்காலமாயிருந்தது. அந்த கனவு வெறும் கனவாயாகிவிடவில்லை. ரசனையிலும் கல்வியிலும் அறிவியலிலும் குடிகட்டி பறக்கும் நம் தமிழ் சமூகத்தின் கனவு நனவாகும் நாள் செப்டம்பர் 16, 2013. த ஹிந்து என்ற தேசிய நாளிதழ் தி இந்துவாக தமிழ் பேச உங்களுக்காக தயாராகும் முதல் நாள். தமிழ் உலகின் தொன்மையான மொழி. 2000 ஆண்டு கலாச்சார வளம் மிக்க தமிழ் சமூகம் பூமி பந்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் தம் அசாத்திய அறிவாலும் உழைப்பாலும் முன்னேறி நிற்கும் தமிழர்கள் தமிழுக்கான களத்திற்கும் தளத்திற்கும் ஏற்ப தமிழ் இந்துவை தயார்படுத்த களம் இறங்கி நிற்கும் போர்படை இதுதான். புதிய ரசனைகள், என்றும் நிரந்தரமான உணர்வுகள், வாசிப்பின் வேகம், வாசிப்பின் தரம், டிஜிட்டல் யுகம், மரபின் தரம் என தமிழ் இந்துவை எல்லோருக்கும் பிடித்தபடி, எல்லோரும் ரசிக்கும்படி தரமான தமிழ் நாளிதழாக, தமிழ் மண்ணின் பிரதிபலிப்பாக உள்ளூர் செய்திகள், உலக செய்திகள், இலக்கியம், வாழ்வியல், அரசியல், சினிமா, விளையாட்டு என மாறுபட்ட தளங்களின் பிரம்மாண்டமாக மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள் என வேறுபட்ட ரசனைகளின் ஒட்டுமொத்த தொகுப்பாக தரம் விரும்பும் தமிழர்களை ஒருங்கிணைக்கும் மேடையாக உருவாக்க வேகமெடுத்தோடும் புரவியின் புது பாய்ச்சலில் தயாராகிறது தி இந்து. செய்தி சேகரிக்கும் நேர்த்தியில், வடிவமைக்கும் வண்ணமளிக்கும் கீர்த்தியில், தரமான செய்திகள் நிறம் மாறாமல் கொண்டு வர வேண்டும் என்ற அக்கறை என நாளிதழை வரிவரியாக பக்கம் பக்கமாக செதுக்கும் சிற்பிகள், புதிய முகம் புதிய நிறம் என தேர்வுக்கு தயாராகும் ஓர் மாணவன் போல் உழைக்கும் ஆசிரியர் குழு, வாசல் நிறைந்த வண்ண கோலமானாலும் அது சின்ன சின்ன புள்ளிகளின் சேர்க்கைதானே. வண்ண புள்ளிகள் அடுக்கி பிரம்மாண்ட வானவில் கோலத்திற்கு தயாராகிறது தி இந்து. வார்த்தைகள் கோர்க்கும் கவிஞன், வண்ணங்கள் குழைக்கும் ஓவியன், உருவங்கள் செதுக்கும் சிற்பி என வேறுபட்ட ஆளுமைகளின் உயர்தர சிந்தனைகளின் உதயமாய் தன் வரலாற்று சிறப்புமிக்க முதல் பிரசவத்திற்கு, முதல் பிரவேசத்திற்கு பூரிப்பாய் தயாராகி புன்னகை தவழ மக்களின் கைகளில் சென்று சேர வேகமெடுத்து நிற்கிறது தி இந்து. கனவு நனவாகிறது.
கதிரோன் காட்டும் புது விடியல், பறவை கூட்டத்தின் புது பயணம், எங்கும் நிறையும் இனிய இசை, நுரைக்கும் காஃபியின் புதிய மனம், இவற்றுடன் இனி தினந்தோறும் உங்கள் அதிகாலையை அலங்கரிக்கப் போகிறது தி இந்து. இனி உங்களோடும் உங்கள் வாழ்வியலோடும் உங்கள் கண்ணீர் நேரங்களின் ஆதரவாய், புன்னகை கணங்களின் சந்தோஷமாய் உங்கள் தோளோடு என்றும் துணை நிற்கும் தி இந்து. இனி தமிழ்நாட்டின் பிரதி, தமிழ் மக்களின் பிரதிநிதி.